22-ஆம் திருத்தத்துக்கு நிபந்தனைகளுடன் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆதரவு. தேர்தல் மேகம் சூழ்கிறது என்கிறார் மனோ கணேசன். 22-ஆம் திருத்தத்துக்கு நிபந்தனைகளுடன் ஆதரவளிக்க பிரதான எதிர்க்கட்சி ஐக்கிய மக்கள் கூட்டணி தீர்மானித்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் கூட்டணி தலைமைக்குழு கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுபற்றி தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மேலும் கூறியதாவது, இரட்டை குடியுரிமை கொண்டோர் நாடாளுமன்றில் உறுப்புரிமை வகிக்க முடியாது. சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரைவில் உள்ளதை மாற்றி அமெரிக்க பிரஜை பெசில் ராஜபக்சவின் எண்ணப்படி செயற்பட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன முன்னணிக்கு நாம் ஒருபோதும் இடம் தரமாட்டோம். பெசில் ராஜபக்ச அமெரிக்க காங்கிரஸில் இடம் தேடிக்கொள்ளட்டும். அதேவேளை நாடாளுமன்றத்தை அடுத்த வருட முதல் காலாண்டில் கலைக்க இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிகாரம் தரும் 2.5 வருடம் என்ற விதி மாற்றப்படக்கூடாது. இந்நாட்டு மக்கள் இன்று இந்த நாடாளுமன்றத்தை மாற்றி புதிய நாடாளுமன்றத்தை அமைக்க விரும்புகிறார்கள். ஆகவே 2.5 வருடத்தில் பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதியிடம் தொடர்ந்து விடப்படுவதை நாம் தந்திரோபாய நோக்கில் ஆதரிக்கின்றோம். அதேவேளை நாடாளுமன்றத்தில் குறைந்தபட்சம் 113 உறுப்பினர்கள் கூடி பாராளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என தீர்மானித்தால் அதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மறுக்க முடியாது. அதை அவர் ஏற்று நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலுக்கு செல்ல தீர்மானிக்க வேண்டும் என நாம் நம்புகின்றோம். ஆகவே அடுத்த வருடம் தேர்தல் மேகம் சூழும். புதிய மக்கள் ஆணையை பெற கட்சிகள் தயாராக வேண்டும். தேர்தலை சந்திக்க தமிழ் முற்போக்கு கூட்டணி தயார் நிலையில் இருக்கிறது. அந்நிலையை இன்னமும் மெருகூட்டும் நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.